இந்த ஹீரோ அப்படின்ற இடத்துக்கு பெருசா நான் விருப்பப்படல. ஆனா அடிக்கடி என்கிட்ட அதை சொல்லி எனக்கு ஒரு மாதிரி என்ன, ஐ மீன் நான் என்ன ஹீரோவா பாக்குறதுக்கு முன்னாடியே என்னை என் கண்ணு முன்னாடி எனக்கு எதிரிலேயே நின்று நான் ஹீரோ அப்படின்னு என்கிட்ட சொல்லி என்னை ஹீரோவா ரசிச்ச ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ட் என்னோட டைரக்டர் கார்த்திக் வேணுகோபால் ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ். அண்ட் அப்படி அவங்க ரெண்டு பேரும் சொல்றதுக்கு முன்னாடி முதல் ஃபோன் கால்லயே ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுத்து ரொம்ப நல்ல நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்து, ஐயோ ரொம்ப பதட்டமா இருக்கு கரும பேச வேற வரமாட்டேன், ரொம்ப ஒரு நல்ல அண்ணனா. எனக்கு உடம்பு சரியில்லாம நான் வீட்டில் இருந்தேன் ஒரு டைம்ல. அப்ப எதிர்பார்க்காம ஒருத்தர் இருந்து ஃபோன் வந்தது, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு, ஏன்னா அவர் வந்து என்னோட ஷோவை ரெகுலரா பார்க்கும்போது திடீர்னு ஒரு வாரம் நான் அந்த ஷோல இல்லைங்கும் போது எங்க அந்த பையன் அப்படின்னு என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு உடம்புலாம் நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையா, சம்பந்தமே இல்லாம டிவியில பாத்துட்டு இருக்க ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ அக்கறையா கேட்டு விசாரிச்ச சிவகார்த்திகேயன் தான். ஸோ அந்த அக்கறை அங்கேயோடு நிற்காம அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது எல்லாமே எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாரு, எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார், நிறைய பார்த்துக்க சொல்லுவார். எங்கள் எல்லாரோட கனவையும் மொத்தமாக அவரோட கனவாக ஏற்று சுமந்து இந்த படத்தை இந்த நிலமையில கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாங்கள் எல்லாருமே வெறும் கனவு மட்டும் கண்டுட்டு சும்மா பேசிட்டு இல்லாமல் எங்களோட கனவை ஒரு நல்ல கனவாக மாற்றி அதை ஒரு நல்ல படமாக மாற்றி ஒரு நல்ல மெசேஜோட படம் பார்த்துட்டு போகிற எல்லாருக்குமே திருப்தி கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். அந்த படத்தை நாங்கள் ரொம்ப பொறுப்பாக பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பொறுப்பு உங்களோடது, நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக அந்த படத்தை பற்றி எழுதி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். மக்களோட பொறுப்பு அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த நேரத்தில் கலை சாருக்கும் ஸ்ரீதரண்ணாக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சிவானா வந்து டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணாருன்னு சொன்னேன். அண்டு சிவானா வந்து ஃபஸ்ட்டு சிவானா நான் நேரில் மீட் பண்ணும்போது அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதரண்ணாவை. அப்போ இருந்து ஸ்ரீதரண்ணாவும் நானும் நிறைய பேசிக்க மாட்டோம், ஆனால் பேசிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எங்களோட கதையை ஃபஸ்ட்டு கேட்டது ஸ்ரீதரண்ணாவும் கலை சாரும் தான். ஸோ அவங்க கேட்டு அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சதுன்றது இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கும் போதே தெரியுது. தேங்க்யூ ஸோ மச்னா, ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சிவானங்கிட்ட அந்த கதையை பற்றி பாசிட்டிவாக சொல்லலைன்னா அது அடுத்த கட்டத்துக்கு நான் வந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கலை சார் அண்டு ஸ்ரீதரண்ணா, தேங்க்யூ. அண்டு யூகே அண்ணன் எல்லாரை பற்றி சொல்லணும், யூகே அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்ல வேணான்னு அவரே சொல்லுவார். ஏன்னா எங்கள் டீமில் நாங்கள் எல்லாருமே சின்ன பசங்க, ஜாலியாக விளையாட்டுத்தனமாக இருந்துடக்கூடாதுன்றதுக்கு ஐ மீன் இருக்கலை அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் யூகே அண்ணன் தான். ஏன்னா அவர் செட்டுக்குள்ளார வந்தாவே அவர் தான் ரொம்ப சின்ன பையன் மாதிரி நடந்துப்பார். ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே அவர்கிட்ட பொறுப்பாக நடந்துப்போம். காலையில் நேரமாக வர்றதுக்கு யார் ஃபஸ்ட்டு வராங்கன்ற ஒரு காம்படிஷனில் தொடங்கி அன்றைக்கி ஈவினிங் ஷூட்டிங்கை கரெக்ட் டைமில் கரெக்டாக எடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே முடிக்கணுன்ற வரையும் எல்லாத்தையுமே கரெக்டாக வழி நடத்திட்டு போனது யூகே அண்ணன் தான். எனக்கு முதல் படத்தில் இப்படி ஒரு நல்ல கேமராமேன், இப்படி ஒரு நல்ல டீம் யாருக்கெல்லாம் அமைஞ்சிருக்கும்னு தெரியல. எனக்கு அது ரொம்ப பெருசாகவே அமைஞ்சிருக்கு.